கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேகதாது அணை விஷயத்திலே எந்த காரணத்தை கொண்டும் கர்நாடகா கட்டுவதற்கு முயற்சியே செய்யக்கூடாது என்பதிலே மொத்த தமிழகமும் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நடத்தப்பட்ட கூட்டமும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் சொல்கின்றது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் எடியூரப்பா அவர்களுடைய அந்த முதலமைச்சர் பதவி தடுமாற்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவர் இப்போது மேகதாது அணை பிரச்சனையை எடுத்து எல்லோரையும் திசை திருப்புகின்ற அந்த முயற்சியை செய்கிறார். தமிழக முதலமைச்சர் ஸ்திரமாக சொல்லியிருக்கின்றார், வலுவாக சொல்லியிருக்கின்றார், எந்த காரணத்தை கொண்டும் மேகதாது அணையை கர்நாடகா கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை ரொம்ப வலுவாக வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது, தமிழகத்திலே யாரும் அதை சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, தமிழக அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது, அதற்கான வாய்ப்பு கிடையாது, நமக்கு இருக்கிற பயமெல்லாம் இந்திய தேசத்தினுடைய உச்ச அதிகாரமான உச்ச நீதிமன்றம் தமிழகத்தினுடைய கருத்துக்களை கேட்காமல் கர்நாடகாவிலே எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்த போதும் அங்கே கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொல்லுகின்றார். யார் அவருக்கு தைரியம் கொடுக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டாக வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்ட முடியாது, தமிழகம் அனுமதிக்காது, முதலமைச்சர் வலுவாக இருக்கின்றார்.